ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 20 தேதி பிப்ரவரி மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபகிருது வருடம் மாசி மாதம் 8 தேதி திங்கட்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:37:31. சூரிய அஸ்தமனம் மாலை 6:20:27. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். இன்றைய திதி அமாவாசை திதி. இன்று பகல் 12:36 முடிவடைகிறது. பிறகு பிரதமை திதி ஆரம்பமாகிறது. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய ராகுகாலம் காலை 8:07 ஆரம்பித்து 9:37 முடிவடைகிறது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி கடகம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய கடின முயற்சியாலும் உழைப்பாலும் நல்ல மாற்றங்களையும் பொருளாதார முன்னேற்றங்களையும் அடைவீர்கள். தாங்கள் எண்ணிய காரியங்களெல்லாம் இன்று தங்களுடைய உழைப்பால் நிறைவேறும். இருந்தபோதிலும் தேவையற்ற மனக்குழப்பங்களும் உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவும் தேவையற்ற வாக்குவாதங்களும் இன்று ஏற்படலாம். எனவே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற விநாயக வழிபாடு உகந்ததாக இருக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், தொழில் சார்ந்த நிலைகளுக்கான முதலீடுகள், கணவன் மனைவிக்காக செய்யக்கூடிய செலவினங்கள், நல்ல கடுமையாக உழைத்து பேர் புகழை அடையக்கூடிய வாய்ப்பு ஆகியவற்றை பெற்றிருக்கிறீர்கள். தேவையற்ற செலவுகளை குறைப்பதும் திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சற்று உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இந்த நாளில் முருக வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், வெளிமக்களால் ஏற்படுகின்ற அனுகூலமான நிலைகள், உத்தியோகத்தில் ஏற்படுகின்ற அற்புதமான மாற்றங்கள், நீண்ட தூர பயணங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். இந்த நாளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பொறுமையும் நிதானமும் தேவை. இன்று உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது. தேவையற்ற செலவினங்களை குறைப்பது இன்று நன்மை அளிக்கும். இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடப்பில் உள்ளது. இருந்தபோதிலும் நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள். எந்த ஒரு நிலையிலும் கடுமையாக உழைப்பதன் மூலமாக நல்ல ஒரு தெளிவும் எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றியும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று புதிய பொருட்கள் வாங்குதல், புதியவர்களை சந்தித்தல், புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நன்மையளிக்கும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். புதிய முதலீடுகளும் முயற்சிகளும் உண்டு. கடுமையாக உழைத்து பேரும் புகழும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தாய் தந்தை வழி உறவுகளால் மேன்மையும், கணவன் மனைவி இடையே நல்ல சுரணையான நிலையும் இன்று ஏற்படும். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற அம்பாள் வழிபாடு உதவி புரியும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். திடீர் மாற்றங்களால் ஏற்படுகின்ற அனுகூலமான நிலைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு.
இந்த நாளில் பொறுமை, நிதானம், சரியான திட்டமிடல் ஆகியவை தேவை. இன்று எந்த ஒரு காரியத்தையுமே கடுமையாக உழைத்துதான் வெற்றி காண்பீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையளிக்கும். இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், மறைமுக வருமானங்கள், கணவன் மனைவி வழி உறவுகளால் வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றம், குழந்தைகளால் ஆதாயமான நிலைகள், இறை அனுகிரகத்தினாலே நல்ல மாற்றங்கள் ஆகியவற்றையெல்லாம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சற்று பொறுமையாக இருந்தால் இந்த நாள் இன்னும் அதீதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்திலும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவியிடையே சற்று பின்னடைவுகள் ஏற்பட்டு மறையும். உடல் ஆரோக்கியத்திலும் மேன்மையான நிலை ஏற்படும். உத்தியோகத்திலும் தொழில் சார்ந்த நிலைகளிலும் நல்ல மாற்றங்களை அனுபவிப்பீர்கள். இந்த நாளில் கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்ப்பது நன்மையளிக்கும். மற்றவருடைய அறிவுரையை கேட்டு நடப்பது சிறப்பளிக்கும். இந்த நாளில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற தட்சிணாமூர்த்தி வழிபாடு உதவி புரியும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று தேவையற்ற குழப்பங்கள், விரயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குழந்தைகளால் மனக்கலக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுற்றத்தார்களை நம்பி செய்யக்கூடிய காரியங்களில் பின்னடைவுகள் ஏற்படும். எனவே பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்து நல்ல மாற்றங்களை பெற வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திலும் கவனத்தை செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று இறைவன் அனுகிரகத்தினாலே அனுகூலமான நிலைகள், நல்ல மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஆகியவற்றை பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. உத்தியோகத்திலும் தொழில் சார்ந்த நிலைகளிலும் மகிழ்ச்சியான நிலையும் முன்னேற்றமும் உள்ள நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குழந்தைகள் சார்ந்து புதிய பொருட்கள் வாங்குவதற்கும் எதிர்கால சேமிப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் திட்டமிடுவீர்கள். உங்களுடைய சொல்லிற்கு மதிப்புமிக்க நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த நிலைகளிலும் தாங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று இடமாற்றம், தொழில் மாற்றம் ஆகியவற்றை பெறுவீர்கள். புதிய மாற்றங்களும் புதிய முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடுமையாக உழைத்து நல்ல மாற்றங்களையும் பேர்ப்புகளையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தாய்வழி உறவுகளால் மேன்மை உண்டு. நல்ல மாற்றங்களை பெற இன்று நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள், புதிய பொருட்கள் வாங்குதல், பழைய பொருட்களை விற்றல் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று வெளியூர் பயணங்கள் மேன்மையளிக்கும். புதிய மாற்றங்களும் புதிய முதலீடுகளும் நல்ல நிலையை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த நாள் தங்களுக்கு வழங்குகிறது. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.